ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எவரெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம January 4, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸை யூபிஎஸ்சி டிஎன்பிசி அதோடைய ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்ட்ரி எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள டேரெக்டாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, ப்ரைம் மினிஸ்டர் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு இனோவேட் பேட்டன்ட். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் வந்துட்டு ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்துட்டு இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்றது நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ்ன்றது பிரிட்டிஷ் டைம்லேருந்து நடந்துட்டுருக்குது, 1914. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்ஸே பார்த்தீங்கன்னா மோர் தேன் 30,000 சயின்டிஸ்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்தியன் சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது, ஈவன் ஃபாரின் சயின்டிஸ்ட் வந்து இந்த மீட்டிங்கில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இது ஏன் வந்துட்டு முக்கியம்னா, இது வந்து எவ்ரி இயர் வந்து ஆனுவலாக வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு கிரியேட்டிவான சயின்டிஃபிக்கோடைய இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ இப்போ என்ன இதுனா, இந்த வருஷம் அவர் ஹானரபுள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து நம்ம இந்த மீட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன் கவர்மெண்ட் இப்போ வந்துட்டு இந்தியன் சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு புதுசான டெக்னாலஜியை அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக, ஏன்னா இந்த வருஷம் தீம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது எக்கனாமிக்கலாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸை கண்டுபிடிங்க, அதனால விவசாயத்துக்கு விவசாயம் பண்ணக்கூடிய மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு வற்புறுத்தி இருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கலில் போகலாம். ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் லைக்லி ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெசிடென்ஸ் இன் ஜாப்ஸ் அண்ட் லேண்ட் ரைட்ஸ். ஸோ பேசிக்கலாக இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, இதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 வந்துட்டு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து ரிவோக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் லடாக்கையும் வந்துட்டு செப்பரேட் யூனியன் டெரிட்டரியை அறிவித்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்ஹுட்டாக இருந்தப்போ அதுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு. அங்கே இருந்த ரெசிடென்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோ ஸ்கூல்ஸ் காலேஜஸில் அவங்களுக்கு தான் அந்த ரிசர்வேஷன் லேண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது அவங்களுக்கு மட்டுமே வந்து ஒரு இதுவாக வந்து வச்சுருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, யூனியன் டெரிட்டரி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் இல்லாமல் போச்சு. அதனால் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, சரி நம்ம கன்சிடர் பண்ணலாம், மினிமம் வந்து ஒரு 15 இயர்ஸ் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து போகக்கூடிய ரெசிடென்ட்ஸ் அங்கே தங்கினா தான் அவங்களுக்கு இந்த ரிசர்வேஷனின் கவர்மெண்ட் ஜாப்ஸு ஸ்கூல்ஸு இல்லைனா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது எல்லாம் வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 371 அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா, இதில் தான் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ்க்கு இருக்குது, அதில் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட்லாம் வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால் வந்துட்டு இதோடைய இன்ஸ்பிரேஷன்லேயே வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரும் இப்போ கேட்டுட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, நோபல் வின்னர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் புட் மணி இன் த ஹேண்ட் ஆஃப் புவர். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, நோபல் பிரைஸ் வின்னர் எக்கனாமிஸ்ட்டுக்கு அபிஷேக் பானர்ஜி அவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணியிருக்காரு. ஸோ இது என்ன நடந்துச்சுன்னா, இவர் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண வந்தப்போ இவர்கிட்ட வந்துட்டு நோபல் பிரைஸ் வின்னர்ன்றதுனால இந்தியாவில் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ஸ்லோடவுனுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இம்மிடியட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் வந்துட்டு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் ரேஸ்ட்டை நம்ம வந்து குறைக்கிறதுனால மக்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, க்ரோத்துக்கும் இது பெரிய பாதிப்பு வந்துட்டு எந்த அளவுலையும் உண்டு பண்ணாது. ஏன்னா இப்போ ப்ரைவேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அதிகமான காசு வச்சுருக்காங்க, ஆனால் யாருமே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரதில்லை, ஏன்னா டிமாண்ட் இல்லை. ஸோ அதனால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, இமிடியேட்டாக வந்துட்டு புவர் பீப்புள் கிட்ட வந்துட்டு அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஸ்கீம்ஸை ஃப்ரேம் பண்ணி அவங்களுடைய டைரக்ட் பாக்கெட்ஸில் பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம வந்துட்டு மணி போகிற மாதிரி பண்ணோன்னா, இவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நாட்டில் நிறையா வந்துட்டு சப்ளை வந்து வரும், டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிறப்ப அதுக்கேற்ற மாதிரி சப்ளை வரும், சப்ளை வந்தோடனே இது இந்த ஈக்குவேஷன் கரெக்டானோடனே நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் வந்து பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் டு பிரசன்ட் பிளான் ஆன் உமன் சைபர் சேஃப்டி. பேசிக்கலி இந்த ஆர்டிகளுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு வெஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில் மீட்டிங் வந்துச்சு. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டி படிக்கிறவங்களுக்கு பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமான டைம் ரிவிஷன் பண்ணுங்கள், ஏன்னா எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு டூ டூ த்ரீ கொஷின்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனல் கவுன்சில் எதில் வருதுன்னா எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது வந்து இட்ஸ் அண்ட் சேச்சுரேட்டரி பாடி. சேச்சுரேட்டரி பாடினா ஒரு சட்டம் மூலிமா உருவாக்கப்பட்ட பாடி. இது வந்து எந்த சட்டம் மூலிமா வந்து அப்படின்னு
சரி, இப்போ இந்த இதில் வந்துட்டு யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டேட்ஸ் அப்படின்றது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா குஜராத்து, மகாராஷ்டிரா, ஈவன் கோவா இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. மகாராஷ்டிராக்குள்ளார இருக்கக்கூடிய டேமண்ட் டையூ, டாட்ரா நகர் ஹவேலி. ஸோ இந்த அஞ்சு ஸ்டேட்ஸ் தான். ஸோ இப்போ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து கோவாவில் தான் இந்த வருஷம் நடந்துச்சு. அதனால் ரிமெம்பர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோவாவும் வந்து வெஸ்டர்ன் ஜோனல் கவுன்சிலில் ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ இப்போ ஜோனல் கவுன்சிலோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதால் வந்துட்டு ஒரு பைண்டிங் டெசிஷன், அதாவது வந்துட்டு இது எடுக்கிற டெசிஷன் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. இது வந்து ஒரு அட்வைசரி ஒப்பீனியன் தான் மேக் பண்ண முடியும். ஆனால் எது இதில் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த கூடக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு காமனான ஏரியா, எக்கனாமிக்ஸில், சோஷியல் பிளானிங்கில், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்டர் டிஸ்பியூட்ஸ் ஏதாவது வருதா, இல்லைனா இவங்களுக்கு இருக்கக்கூடிய லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், அதாவது இந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த ஊரில் போயிட்டு மைனாரிட்டியாக லிங்குவிஸ்டிக்காக இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் தான் இந்த மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தீர்வுகள் கண்டுபிடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்திங்கன்னா, கேரளா ஸ்லாம்ஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் ரிப்பப்ளிக் டே டயப்ளூ. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி இயர் வந்து ஜனவரி 26 வந்து ரிப்பப்ளிக் டே பரேடு வந்து டெல்லியில் நடக்கும். அந்த இதுக்கு வந்துட்டு எல்லா ஸ்டேட்ஸ்கிட்ட இருந்தும் வந்துட்டு அவங்களுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூனிக்கான விஷயத்தை வந்து எல்லாரும் சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் கேரளாவில இருந்தும் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து இந்த வருஷம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இது வந்து யூஸ்வலாக ரிப்பிட்டேட்டிவான தீம் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஆனால் இதுக்குள்ளார இன்னொரு இன்பில்ட் ரீசன் இருக்குதுன்னு கேரளா கவர்மெண்ட் பிலீவ் பண்ணுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் வந்து பொதுவாக இந்த இப்போ வந்து ரீசெண்டாக அவங்களுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக வந்துட்டு அன்கான்ஸ்டிடியூஷனல்னு வாய்ஸ் கொடுத்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க லெஜிஸ்லேச்சர். அதனால் வந்து சென்ட்ரல் வந்து கோவப்பட்டுருச்சு, அதனால தான் அவங்க வந்து இதை வந்து அசெப்ட் பண்ணலை அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ பேசிக்கலாக நம்ம ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா, இந்த கலேரி மூமெண்ட், மோகினி ஆட்டம் டான்ஸு, தெய்யம், இதெல்லாம் தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் படையாணி, கூடி ஆட்டம், ஒட்டம் ஹுல்லால். இப்போ ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இந்த கலேரி பட்டு ஆர் கலேரி மூமெண்ட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் ஆல்ரெடி இந்த கலேரி பட்டு வந்து இட்ஸ் அ மார்ஷியல் ஆர்ட் ஆஃப் எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலி கேரளா தான். ஸோ மோகினி ஆட்டம் டான்ஸு, தெய்யம், இந்த மூணு வந்து நம்ம வீடியோவில் இன்றைக்கி ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலேரி பட்டு, இதை வந்து ஒரு சில டைம் வந்து கலேரி மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து கேரளாவில் தான் வந்து இது ஆரிஜினேட் ஆச்சு. இது இன்றைக்கி இருக்கிற டைமில் இந்தியாவில் தான் வந்து இதுதான் ஓல்டஸ்ட்டு மார்ஷியல் ஆர்ட்ன்றாங்க. மார்ஷியல் ஆர்ட்னா என்ன, ஒரு வார் நடக்கக்கூடியதில் ஃபைட்டிங் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது தவிர இவங்களுக்கு என்னென்ன அடிஷ்னலாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எங்கெங்கே வந்து உற்பத்தி இதாகுது, ப்ரெஷர் கிரியேட் ஆகுது, அதை வந்து சரி பண்ணக்கூடியதுக்கு ஹீலிங் டெக்னிக்ஸை வந்துட்டு ஆயுர்வேதா யோகாவும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னால் ஃபைட்டு மட்டும்தான் தெரியும்னு இது பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை ரிமெம்பர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஆயுர்வேதா யோகா ப்ராக்டிஸு, பாடியோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பற்றியும் அவங்களுக்கு ஃபுல் டெக்னிக் தெரியும். ஸோ இதில் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்துட்டு மேல்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஃபீமேல்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும். ரெண்டாவது வந்துட்டு இது வந்துட்டு எல்லா சமூகத்தினரும், அதாவது எல்லா கேஸ்ட்லேருந்தும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து நம்ம மோகினி ஆட்டம் பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்க 8 கிளாசிக்கல் டான்ஸில் மோகினி ஆட்டமும் ஒன்று. கேரளாவில் இன்னொரு கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது, அது வந்து கதக்களி. இப்போ நம்ம மோகினி ஆட்டத்தை மட்டும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கலாக பார்த்திங்கன்னா, மோகினி ஆட்டம் அப்படின்றது இந்த பேர் வந்து அந்த மோகினின்ற பேர்லேருந்து தான் வந்திருக்குது. மோகினி அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா, விஷ்ணுவுடைய ஒரு அவதாரம், அதாவது ஃபீமே, அதாவது வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபீமேல் அவதாரம். இது எதுக்கு இந்த அவதாரம் எடுப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லது வந்துட்டு ஜெயிக்கும் கெட்டதை அப்படின்ற தருணத்தை காமிக்கிறதுக்காக தான் இந்த அவதாரம் எடுக்கிறாரு. இதோடைய மோகினி ஆட்டத்தோடைய கிளாசிக்கல் டான்ஸுன்றதுனால இதோட பேஸ் வந்து நாட்டிய சாத்ரா, அதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க டான்ஸை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து இது குரூப் டான்ஸ் கிடையாது, இது ரொம்ப ரிமெம்பர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் ஒரே ஒரு உமன் தான் இந்த டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு ரொம்ப ட்ரைனிங் தேவை, இது ரொம்ப கடுமையான டான்ஸு. ரெண்டாவது இதில் வந்து மியூசிக் இருக்கும், அது வந்து கர்நாடிக் ஸ்டைலில் இருக்கும். சிங் பண்ணிக்கிட்டு, சிங்கிங் வந்து தனியான ஆள் வச்சு பண்ணுவாங்க, இல்லைனா டான்ஸ் ஆடுறவங்களை கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். இப்படி தான் வந்து மோகினி ஆட்டம் டான்ஸ் ஆடுவாங்க, சிங்கிள் உமன் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெய்யம். தெய்யம்ன்றது என்னென்னா, கடவுளை வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு முறை. இது வந்து என்னென்னா, பின்னாடி வந்து நம்பூர்தி பிராமின்ஸ்ன்றவங்க வந்துட்டு ஒரு லோ காஸ்ட் பீப்புளை ரொம்ப வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து இதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இதை வந்து ஒரு கடவுளை வழிபடுற ஒரு முறை அப்படின்றது அந்த லோ காஸ்ட் பீப்புள் வந்து இன்னமும் நம்பிக்கிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் சாமியை அவங்க தெய்யம்ன்ற அந்த வர்ஷிப் பண்ணாலே சாமியை அவங்க வந்து கும்பிட்றது அப்படின்ற மாதிரி அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இந்த தெய்யம்ன்றது கேரளாவில் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், சதர்ன் கர்நாடகா ரீஜனான கொடகு ரீஜன், சவுத் கனரா ரீஜன்லையும் இன்னமும் வந்து இது பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மேங்களூர் ரீஜன், அந்த சதர்ன் கர்நாடகாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற தெய்யமோட பேர் வந்து பூட்டகோலா.
இதையும் ரிமெம்பர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரெண்டாவது, இதில் வந்து மேல் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிடையாது, இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு இது இருக்குது, அது பேர் வந்து தேவகூத்து தெய்யம் பண்ணுவாங்க, அதில் மட்டும்தான் வந்து ஃபீமேல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிக்சர் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும், இப்படி தான் வந்து தெய்யம் வந்து இந்த ஃபார்மில் தான் அவங்க வந்து மேக்கப் பண்ணி கடவுளை வந்து வழிபாட்டு முறை பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, டோன்ட் பனிஷ் எ சைல்டு ஃபார் மேரிங் எ ஃபீமேல் அடல்ட் சுப்ரீம் கோர்ட். ஸோ பேசிக்கலாக இந்த ஜட்மெண்ட் ஏன் சுப்ரீம் கோர்ட் மேக் பண்ணிச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு பெட்டிஷன் வந்துருந்துச்சு, அது வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 பற்றியானது. இதில் என்னென்னா, ஒரு பையன் வந்துட்டு 18 to 21 இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்துட்டு 21 மேலே இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். ஸோ அதனால் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு ஆர்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிருச்சுன்னா, பேசிக்கலாக வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்டோடைய உண்மையான அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஒரு பையன் வந்துட்டு ஜென்ரலி 18 to 20 அவன் வந்துட்டு ஒரு மைனர் கேர்ள் லெஸ் தேன் 18 தான் கல்யாணம் பண்ணக்கூடாது, அதுதான் கிரைம். ரேதர் வந்து அபோவ் 18 அவங்க கல்யாணம் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் எ கிரைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எடிட்டோரியல் ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸிங் த வுட், இது வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான், கேரளா ஸ்டேட் அசம்பிளியில் இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டுக்கு அகேன்ஸ்ட்டாக வந்து ஒரு ரெசல்யூஷன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பாஸ் பண்ணாங்க. இது வந்து கான்ஸ்டிடியூஷனலி கரெக்டாக இல்லையான்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இந்தியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா, சட்டப்படி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சட்டத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி இருக்குது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு. ஆனால் இது கேரளா அதர் சைட் ஆஃப் த காயின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ரெசல்யூஷன்ன்றது ஒரு சட்டம் கிடையாது, அது வந்து இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஒரு அரசியல் ஒப்பீனியன் தான், பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் தெரிவிக்கிறது தான். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா, ஈழம் இஷ்யூ வந்தப்போ அவங்க நிறைய ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனால இது ஒன்றும் இந்தியாவில் புதுசு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, வி ஃபேஸ் ஐசோலேஷன் வித் என்ஆர்சி சிஏஏ. ஸோ பேசிக்கலி என்ன நடந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கவர்மெண்ட் வந்து என்பிஆர் ரிஜிஸ்ட்ரியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து வந்துட்டு என்ஆர்சின்ற ஒரு டேட்டா வேறு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் என்னென்னா, December 31, 2014 தான் வந்துட்டு கட் ஆஃப் டேட். இது வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி இந்த கட் ஆஃப் டேட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கட் ஆஃப் டேட் வச்சு இப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்ணலான்னா, யார் சிட்டிசன்ஸு யார் இல்லீகல் மைக்ரன்ஸ்னு வந்துட்டு பிரிச்சிடலாம். இப்போ இந்த டேட்டா வச்சு என்பிஆர் ரிஜிஸ்ட்ரி மூலிமா அடுத்து வந்து இந்த என்ஆர்சி ரிஜிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணாங்கன்னா, இந்த இல்லீகல் மைக்ரன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்து அதுக்கப்புறம் டிடென்ஷன் சென்டர்ன்ற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க, அவங்க சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணலன்னா. ஸோ இப்போ இதுதான் பிரச்சனையே. இதில் என்னென்னா, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இந்த கட் ஆஃப் டேட் 2014 முன்னாடி வந்தவங்க நான் முஸ்லீம் மைனாரிட்டிஸ்க்கு தான் வந்துட்டு, நம்ம வந்துட்டு மூணு கண்ட்ரீஸில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களுக்கு நம்ம சிட்டிசன்ஷிப் தரோம். அப்போ முஸ்லீமை கான்சியஸாக வந்துட்டு நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணல. இதனால் உலகத்தில் பார்த்திங்கன்னா, இந்தியா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு அமைதியான இணக்கமான நாடு, இங்கே வந்து பல்தரப்பப்பட்ட எல்லா ரிலிஜியனை சார்ந்த மக்களும் இங்கே வந்து ஒன்றா இணக்கமாக இருக்கிறாங்கன்ற ஒரு நல்ல பேர் இந்தியாவுக்கு உலகத்தில் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம், இந்த பில்லுக்கு அப்புறம் நம்மளோட இமேஜ் வந்து வேர்ல்டில் கெட்டு போச்சு. அதனால் வந்துட்டு நம்மளுடைய ஃபாரின் டிப்ளமேட்ஸ் அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஐசோலேட்டட் ஸ்டேட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, இந்தியா கண்டம்ஸ் வேண்டலிசம் அட் குருத்வாரா நன்கானா சாஹிப். பேசிக்கலாக இந்த குருத்வாரா நன்கானா சாஹிப்ன்றது பாகிஸ்தானில் ஒரு பஞ்சாப் ப்ராவின்ஸ்னு இருக்குது, அங்கே லொக்கேட் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை ரிமெம்பர் பண்ணுங்க, இந்தியாவில் ஒரு பஞ்சாப் ப்ராவின்ஸ் இருக்குது, அது கிடையாது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடியது தான் குருத்வாரா நன்கானா சாஹிப். இப்போ என்ன ஆச்சுன்னா, இதுக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருந்து அமிஸ்டர், அதான் நம்மளுடைய பஞ்சாப் ரீஜனில் இருந்து இங்கே போய் இது வந்து எவ்ரி இயர் கும்பிட்டுட்டு வருவாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இது வந்து நம்ம போன பக்தர்களை வந்து சீக் பக்தர்களை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, அதனால இந்தியா வந்து இது கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு, செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும்னு. ஸோ நன்கானா சாஹிப்ன்றது பஞ்சாப் ப்ராவின்ஸ் ஆஃப் பாகிஸ்தானில் இருக்குது. இது ஏன் இப்படி நேம் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் குருவோட பேரில் நேம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குருவோட பேர் வந்து குரு நானக் சீக் ரிலிஜனில். ஸோ இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சீக்கியர்களுக்கு ரொம்ப முக்கியமான புனித ஸ்தலத்தில் ஒன்று, அதனால் இது வந்து அவங்க எல்லா வருஷமும் போய் கும்பிட்டுட்டு வருவாங்க, அதனால தான் இதுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.